கட்சி தொடங்கியிருக்கார், கட்சி வந்து பதிவு பண்ண போகிறார் பேர் இதெல்லாம். அப்போ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்து அந்த கட்சி பேராக கன்வெர்ட் ஆகிடும். அந்த எல்லாமே அந்த கட்சிக்குள்ளே வந்துடும், அணிகள்லாம் வழக்கறிஞர் அணி மற்ற விஷயங்கள்லாம் அணிகளாக மாறிடும். அதுக்கப்புறம் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இங்கே சீமான் கூட நாங்கள் சேர்றோன்னு சொல்லிடலாமே, அப்படி வரமாட்டாங்க. கூடிய வரைக்கும் தனியாகவே தன் இதில் கொண்டு போவாங்க. அப்போ பாண்டிச்சேரினா அங்கே ரங்கசாமினா அப்புறம் இங்கே யாருன்ற மாதிரிலாம் வரும். மொழிப்போ தியாகிகள் தாளமுத்து நடராஜன் மொழிக்காக உயிரை கொடுப்போமா, விஜய் அர்த்தப்படணும் யார் யார் டைரக்டர்னா கேட்டால் அவர் சொல்லுவார், அவர் வெங்கட் பிரபுன்னு சொல்லுவார். ஒன்று அண்ணாமலை, அவர் வந்து பிஜேபி லீடர்லேயே ஒரு வித்தியாசமான லீடரு, அவர் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை கொண்டு வந்துட்டார். செகண்டு சீமான், கிட்டத்தட்ட 10% வாக்குகள் இருக்குது அவர்கிட்ட. தேர்டு விஜய் இறங்க போகிறேன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட. வணக்கம் சார். வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 2 weeks ரொம்ப அதிகமான வேலைகள் நடக்கிறத வெளியிலேருந்து பார்த்தா தெரியுது. கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டார் அவர் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பல இதில் பேசியிருக்கோம் விஜய் பற்றி பேசும்போது. அவர் ஒவ்வொருத்தருடைய சாதக பாதகங்களை எடுத்துக்கிட்டு தான் தன்னுடைய ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பதிவு பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்துலேயும். அதுக்கு நம்ம பல விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், சீமான், கமல், எல்லார் அரசியல் ப்ளஸ் அரசியலுக்கு வர வரான்ட்டு நம்ம எல்லோரையும் சின்ன பையன்லேருந்து ஏமாத்திருந்து இப்போ வரைக்கும் அரசியலுக்கு வராத ரஜினிகாந்த் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அந்த அரசியலிருந்து தான் இவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி விஜய் நகர்றாரு அப்படின்றது. இதில் வந்து அவர் நம்ம ஏற்கனவே பேசுனது என்னென்னா, ரஜினிகாந்தும் சரி கமல்ஹாசனும் சரி, கமல்ஹாசன் கூட அந்த இது வந்தார் பிரசாந்த் கிஷோர்ட்டெல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் நம்மளே எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய இது, நமக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் அந்த கட்சி போன கதை தெரியும். ரஜினி அவர் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவே இல்லை. விஜயகாந்த் பீரியட்லலாம் அவங்களுக்கு இது தேவைப்படலை. அப்போ கலைஞரும் பெரிய ஆளுமை, விஜயகாந்த் அவருக்கான ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியும், அவருடைய அனுபவங்கள் ரெண்டு பேரையுமே பார்த்து வந்தவர். அவர் திராவிட அரசியலை பார்த்து வந்தவர் சின்ன வயசில் இருந்த, வெறுமனே நடிகர் கிடையாது. அதனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்தது. 2016 அப்புறம் தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சுனில், பிரசாந்த் கிஷோர்னு. அப்போ இப்போ இருக்கிறதுக்கு அப்போ இவர் என்ன முடிவு பண்ணுறாரு, நமக்கான இது வந்து பொலிட்டிக்கலாக நம்ம வந்து இல்லைன்னொன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிறாரு. அந்த இது வழிகாட்டுதல் தான் போகிறாரு. இன்னொரு பெரிய பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், அரசியல் அவருக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே புஷி ஆனந்த்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கீழே இறங்கி மிங்கிளாகி பழகக்கூடியவர். ரஜினிகாந்த் அப்படி ஒருத்தர் இருந்தார், சத்யநாராயணான்னு, குடும்பம்லாம் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேகர்னு ஒருத்தர், சுதாகர் இருந்தார், சத்யநாராயண தான் இது, சுதாகர் இருந்தார். அப்போ திடீர்னு போயிட்டு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தார், லைக்காலேருந்து, ராஜமகாலிங்கன்னு. உலகத்தில் எவனுமே அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா கட்சியில் அந்த சங்கத்துலேருந்து மன்றத்துலேருந்து வர்ற ஆளை யாரையாவது போடுவாங்க. சரி, சுதாகர் போட்டிங்க, ராஜமகாலிங்க இதை கொண்டு வந்து பொறுப்பில் போட்டிங்கன்னா, இப்படி பேட்டை ஷூட்டிங் போனோன்னா இவங்க கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஆஃபீஸ் அவர் இழுத்து பண்ணார். அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். கட்சி ஆரம்பிக்க போகிறேன் வந்தே தீர்வன் எல்லாம் பேசிட்டு, என் கட்சி இப்படி இருக்கும், என் கட்சியுடைய பொதுச் செயலாளர் யார் தெரியுமா அப்படின்னு, யாருங்க அப்படின்னா, உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு, அர்ஜுனமூர்த்திங்க, அர்ஜுனமூர்த்தி இவர் தான்னு. எவ்வளோ பெரிய காமெடி நடந்தது. இன்றைக்கி அர்ஜுனமூர்த்தி எங்கே இருக்காரு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கார், அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இது எல்லாமே செட்டப் தான், அண்ணாமலையே கொண்டு வந்தது அதுக்கு தான், அது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கணும் வலதுசாரி அரசியல். அப்போ விஜய் வந்து இதில் வந்து கொஞ்சம் உறுதியாக போகிறான்னு சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம அந்த மழை அந்த நிவாரண இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு சென்னையிலையும் விஜய் டீம் ஒர்க் பண்ணிச்சு, தென் மாவட்டங்களும் எப்படி ஒர்க் பண்ணாங்க. பொதுவாக நிவாரணம் கொடுக்கறதுன்றது பார்த்தா நிவாரணம் தான் கொடுப்பாங்க, இறந்து போனவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் பேசியிருக்காங்க, வீடு இடிஞ்சு விழுது காசு கொடுத்ததுன்னு. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கிறாங்க. 2020 இப்போ பார்த்தீங்கன்னா, கமல் பண்ண தப்பு என்ன, 2019 கட்சி 18 ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் அந்த தேர்தலில் நின்னார். இல்லை, இப்போ இதில் என்ன க்வெஸ்சன் வருதுன்னா, இவர் 26 தான் டார்கெட்னு எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. ஆனால் ஒரு எலெக்ஷன் ஃபேஸிங் இயரில் எலெக்ஷனுக்கு ஒரு 2 முன்னாடி கட்சி தொடங்கினா அது எப்படி சரியாக இருக்குமா, எந்த ஐடியாவில் இப்போது கட்சி லான்ச்சுன்ற ஐடியாவுக்கு வராங்க? அதாவது நீங்கள் 2018 ஆரம்பித்து 19 ஒரு இறங்கினார்ல கமல், அது பெரிய அவருக்கு இதாகிடுச்சு, அவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இவர் வந்து கட்சியை வந்து தொடங்கலை, கட்சியை பதிவு பண்ணுறாங்க.
அப்போ கட்சி தொடக்கம் இப்போ இல்லை, கட்சி தொடக்கம்ன்றது கட்சிக்கான பேர் இதை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது வெளியில் தெரிஞ்சிடும்ல, இப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் கட்சி பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்சிக்கான தொடக்க விழா, நீங்கள் கட்சி தொடங்குறதுனா சாதாரணம் கிடையாதுல்ல. இப்போ புசியானது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அப்போ நிர்வாகிகள் யார், இவர் விஜய் இருப்பாரா இல்லை விஜய் வந்து நிறுவனராக மட்டும் இருந்துக்கிட்டு தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்ற இதுக்கு போடுவாங்களா, புசியானந்து ஒரு மெயின் இதுவாக இருப்பார். அப்போ அடுத்த கட்ட இது யார், இவர் இருப்பாரா இல்லை இவர் நிறுவன தலைவர்ன்ற மாதிரி இருந்துட்டு இப்போ ராமதாஸ் இருக்கார்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்காரா, அந்த மாதிரிலாம் போகும். அதனால் இது வந்து கட்சி தொடங்கியிருக்காரு, கட்சி வந்து பதிவு பண்ண போகிறார் பேர் இதெல்லாம். அப்போ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது வந்து அந்த கட்சி பேராக கன்வெர்ட் ஆகிடும், அந்த எல்லாமே அந்த கட்சிக்குள்ளே வந்துடும். அணிகள்லாம் வழக்கறிஞர் அணி மற்ற விஷயங்கள்லாம் அணிகளாக மாறிடும். அதுக்கப்புறம் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய நோக்கம் என்னென்னா அடுத்த இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. எல்லாருமே இப்போ கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வருவார்னு, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஆனால் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க, பதிவு பண்ணிடுறாரு, அவர் தொடக்க விழா வைக்கலனாலும் பதிவு பண்ணிட்டாரு, இது விஜய் கட்சின்னு தெரிஞ்சது, அவர் அரசியல்வாதியாக மாறிடுறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கேள்வி வரும் இல்லை, விஜய் வந்து யார் ஆதரிக்க போகிறாருன்னு கேட்பாங்க, விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில், ஒருவேளை அவர் அது பதில் சொல்லாமல் கடந்து போகிறாருன்னு வைங்களேன், நம்ம ஜெயக்குமார் மாதிரி இப்போ மைக் போட்டு அவர்கிட்ட கேட்ட முடியாது, அவர் வெளியில் வரப்போகிறதில்ல. ஆனாலும் வந்து அவர் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருந்தார்னா அதுவும் ஒரு அரசியலாக மாறும் இல்லை, இவர் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கார் அதனால தான் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு டாக் வராதான். அதாவது நீங்கள் இப்போ கட்சியை பதிவு பண்ணுறாரு வச்சுக்கிங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுறாரா பண்ண போகிறாருன்னு, அதாவது எப்படி அந்த பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கினாங்கன்னா எல்லாம் வந்து விஜய் வந்து தீர்மானிக்கிற இது வந்து விஜய்க்கு ஃபுல் பவர் கொடுக்குறோம், கட்சியை பதிவு செய்வது அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணி வழக்கமாக தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்த அதிகாரத்தை வழங்குகிறோம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கொடுத்தாங்கல்ல ராமதாஸுக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி கமலஹாசன் கூட கொடுத்தாங்க. ஆமாம், எல்லாருக்குமே அது பொது எடப்பாடி கூட அவரோட. ஆமாம், அந்த மாதிரி எடப்பாடிலாம் வைக்காதீங்க, அதெல்லாம் பெரிய பெரிய கட்சிங்க, நான் சொல்கிறது கமலஹாசனே கொடுத்தாங்கன்றேன். அப்போ இந்த மாதிரி பதிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அது பிப்ரவரியா மார்ச்சா ஏப்ரலா தெரியாது, இது ஒரு பார்ட்டு. எலெக்ஷன் வருது வச்சுக்கிங்க, நாங்கள் இந்த எலெக்ஷனை வந்து கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, யாருக்கும் ஆதரவு இல்லை இந்த எலெக்ஷனை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம், இல்லை ஒரு ரெண்டு தொகுதியில் நாங்கள் நிற்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னா. ஆனால் அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஏன்னா எலெக்ஷன் பதிவு பண்ணி அதுக்கான நடைமுறைகள் கொஞ்சம் அதெல்லாம் இருக்குது, பதிவு பண்ணோடனே நீங்கள் போய் எலெக்ஷன் நின்ற முடியாது. இல்லை இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது சார், புசியானந்த் பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒரு எக்ஸ்எம்எல்ஏ காங்கிரஸில் இருந்தவர், ரங்கசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரங்கசாமியை விஜய் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து சந்திப்புலாம் நடத்தி காமிச்சார். விஜய் ஒருவேளை பாண்டிச்சேரியில் இந்த முறை ஏதாவது ஐடியா இருக்குமா, ஏன்னா புசியானந்த் இருக்கார், ரங்கசாமியோட ஒரு நல்ல நட்பு இருக்குது, அதனால் அங்கே நம்ம பலத்தை சோதிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்காங்க. பாண்டிச்சேரின்றது தேசிய அரசியலுக்கு உட்பட்ட பகுதி, ஒரே ஒரு தொகுதி, அங்கே பாஜக காங்கிரஸ் இந்த தடவை திமுக டைரெக்டாக இறங்கலான்ற முடிவுலையும் இருக்காங்க, ஏன்னா போன தடவை ஜெகத் ரட்சகன்லாம் கோச்சிக்கிட்டாரு நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படி அப்படின்ற மாதிரி, அதனால் அங்கே அரசியல் எப்படி வருதுன்னு தெரியாது, அதுக்குள்ளெல்லாம் போயெல்லாம் மாட்ட மாட்டாங்க. இன்னொன்று அவங்க ஐடியா 224 இல்லை, அவங்க ஐடியா வந்து 226 தான், நம்ம சட்டசபை தேர்தல் தான், அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ரங்கசாமி சொன்னீங்களே, அவர் விஜய் கட் அவுட்டில் அவங்க தலைவர் மட்டும் வைக்கலாம்னா ஓகேன்றவர், பார்த்துருக்கீங்களா தேர்தல் அரசியலில் வித்தியாசமான அரசியல்வாதி அவர், திடீர்னு பாகுபலி இதை தூக்கிட்டு வரதில் இவர் தலையை வச்சு போடுவாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேர் போனவர், இப்போ அவரே சொந்த அரசியல் பண்ண முடியாமல் தான் மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்காரு, அதனால் அந்த மாதிரி அவங்க பாஜக கூட தானே இருக்காங்க. ஆமாம், அப்புறம் எப்படி விஜய், ஒருவேளை விஜயோட செல்வாக்கு அங்கே இருக்கும்ல, விஜய் தமிழ்நாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறார், விஜய் ரசிகர்கள் பாண்டிச்சேரியிலையும் இருப்பாங்க, அந்த ஓட்டு வாக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணுறாரு. அதை தான் சொல்கிறாங்க, பாஜக கூட தானே அவங்க இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க, அரசியலில் ஒரு வாரன்றதே ரொம்ப தூரம் ரொம்ப பெரிய வருஷம்னு சொல்லுவாங்க. இல்லை நீ இப்போ இந்த மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக வர்றது ஒரு கட்சி ஆரம்பிக்குன்னா நீங்கள் வந்து அதுக்கு இங்கே சீமான் கூட நாங்கள் சேர்றோம்னு சொல்லிடலாமே, அப்படி வரமாட்டாங்க, கூடிய வரைக்கும் தனியாகவே தன் இதில் கொண்டு போவாங்க. அப்போ பாண்டிச்சேரினா அங்கே ரங்கசாமினா அப்புறம் இங்கே யாருன்ற மாதிரிலாம் வரும், அதனால் அந்த மாதிரி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பார்லிமெண்ட் எலெக்ஷனே அவங்க கவனத்தில் எடுத்துக்கல, இதை எப்படி பார்ப்பாங்க என்ன போகுது எந்த கட்சிக்கு எப்படி இருக்குது. இப்போ பிஜேபியும் இப்போ விஜய் வராருன்னா நீங்கள் மூணு கட்சி வந்து ஒரு கேப்பை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கிற அந்த கேப் இன்னொரு கேப் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு நீங்கள் 2006 பிறந்தவன் வந்து ஓட்டு போட போகிறான், அப்படி இப்போ இந்த எலெக்ஷன் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கை வச்சோ இதோ கிடையாது, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இது நீங்கள் பேப்பரில் எழுதிக்கிட்டோ மற்ற விஷயங்களோ கிடையாது. அப்போ இது ஒரு வகையான எலெக்ஷன் இது. அப்போ யங்ஸ்டர்ஸ் வர எலெக்ஷனில் இவங்க வந்து திராவிட அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது,
இவரே பேசுகிறார்ல, தமிழுக்காக உயிரை கொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே உட்காந்து சீட் ஆடினுக்கிறான், அதை சீட்டில் ரவுண்டாக போட்டு உட்காந்து ரம்மி ஆடினுக்கிறாங்க. அப்போ இவருக்கே எப்படின்னா, அவங்க கட்சி இளைஞர் அணியை கூட்டிருந்து உட்கார வச்சு இவர் உட்காந்து 25 தீர்மானத்தை இவரே படிச்சுட்டு இருக்கும்போது அவன் சீட் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்க இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு இன்றைக்கி பழைய விஷயங்கள் எதுவுமே, நீங்கள் மொழி போர் நான் கூட 2-3 பேர்ட்ட கேட்டேன், இன்டர்வியூலே கேட்டேன், ரொம்ப சின்ன பசங்கள்லாம் மொழி போர்னா என்ன சொல்லுங்கள், 2 நாளைக்கு முன்னே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். அந்த இவர் கூட கேட்குறான்னு நினைக்கிறேன், மொழி போர் தெரியுமா, மொழி போர்னா என்னன்னு தெரியுமா, 2-3 நாள் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது தெரியாது. இதான் இன்றைக்கி நிலமை. மொழி போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் மொழிக்காக உயிரை கொடுப்போமா? விஜய் அர்த்தப்படணும் யார் யார் டைரக்டர்னா கேட்டால் அவர் சொல்லுவார், அவர் வெங்கட் பிரபுன்னு சொல்லுவார். அதனால் இந்த இதே மாறிடுச்சு, இளைஞர்கள் இந்த வாக்கு இவங்க தான் வாக்கு ஜாஸ்தி. அப்போ அந்த ஒரு கேப் இருந்துன்னா இருக்குது, அந்த கேப் யார் ஒப்புறது? ஐபிஎல் நான் நடத்தினால் 11 பேரும் தமிழர்களாக இருப்பா, அது நானும் இருப்பேன்றார். 50 வயசில் எப்படி ஐபிஎல் ஆட முடியும்னு அவனும் கேட்க மாட்டான். தலைவன் சொல்லிட்டான்டா, தமிழன் தான் ஐபிஎல் ஆடணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்லாம் இருக்காங்க, அப்படியே தலைவன் சொல்லிட்டான், ஏன்டா ஐபிஎல் இது, ஐபிஎல்லில் 11 பேர் தமிழுக்கு தானே அது, அப்போ 11 பேரும் தமிழன் தான்டா ஆடணும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு வைப்பில் இருக்கிற இளைஞர்கள் அந்த கேப்பை 3 பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று அண்ணாமலை, அவர் வந்து பிஜேபி லீடர்லேயே ஒரு வித்தியாசமான லீடரு, அவர் ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை கொண்டு வந்துட்டார். செகண்டு சீமான், கிட்டத்தட்ட 10% வாக்குகள் இருக்குது அவர்கிட்ட. தேர்டு விஜய் இறங்க போகிறேன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட 10 கிட்ட கொண்டு வருவார். இந்த 3 பேரில் யார் முந்துறாங்க? அண்ணாமலைலாம் ஒன்றும் இது கிடையாது, கொஞ்ச நாள் அண்ணாமலையை கிளம்பு, நீங்கள் இல்லாட்டி என் மதிய இணைய அமைச்சர் கொடுத்தா அதோடு முடிஞ்சிடும் பிஜேபி கதை. அதுக்கப்புறம் வேறு தலைவர் எச் ராஜா மாதிரி யாராவது தலைவர் வந்தாங்கன்னா மறுபடியும் உட்காந்துக்கும். சீமானும் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இது இருக்கும். சீமான் கூட்டணி சேராத வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட அந்த இதுலேயே தான் போவோம், 10-11 இப்படியே தான் போவோம். அப்போ விஜய்க்கு ஒரு பாய்ச்சல் வேகம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது 2026. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் பார்ப்பாங்க, இப்போலாம் இறங்கி மாட்டிக்க மாட்டாங்க. விஜயோட இலக்கு இப்போ தேசிய அரசியல் நோக்கி இருக்கவே இருக்காதா, மாநில அரசியல் மட்டும்தானா? நீங்கள் கட்சி ஆரம்பித்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணணும், அந்த செக் பண்ணுறதே நல்லா இருக்கணும். திமுக ஆரம்பித்து முதல் பொது அதில் அவங்க போட்டி இல்லை 52, எதுக்குடா வம்பு, 49 3 வருஷம். இன்னொன்று இவங்க தீக்காவில் இருக்காங்க, தீக்காவிலேருந்து இவங்கள கிட்டத்தட்ட அண்ணாதுறையிலேருந்து எல்லாருமே தெரியும், ஆனாலும் அவங்க போட்டி போடல, 52 போட்டி போடலையே. அப்போ அவங்க பார்க்குறாங்க, இது சிக்கல், நம்ம வந்து அடுத்த இதில் பார்த்துக்கலாம். 57 தான் போட்டி போடுறாங்க, 15 சீட்டு வருது. இப்போ இவர் வந்து 2026 போட்டி போடுறாரு வச்சுக்கிங்க, ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ இல்லையா, 2004 2006 விஜயகாந்த் பண்ண மாதிரி ரெண்டு பேருக்குமே பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுற மாதிரி அவர் ஒரு 90 சீட்டு, இந்த அம்மா ஒரு 60 சீட் ஆகிட்டாங்க. ஞாபகம் இருக்குதா, மைனாரிட்டி திமுக அரசு, அது காரணம் விஜயகாந்த் தானே. அதனால் அந்த மாதிரி நீ ஜெயிக்கிறாரோ இல்லையோ வாக்குகளை பிரித்து கண்டமாகி விட்டுறது, அந்த வேலை நடந்தாலும் சிக்கல். அப்போ இதை வந்து எப்படின்னு அவங்க அந்த ஃபஸ்ட்டு அடி வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரு 10 சீட்டு 15 சீட்டு சொல்ல முடியாது எவ்வளோ சீட்டு வரும்னு, அப்படி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேசிய அரசியல் வரும்போது போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க இப்போவே ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியோடு இருக்காங்க. ஒரு அரசியல் சாணக்கியன்னு சொல்கிறீங்களா? ஒரு அரசியல் சாணக்கியர் அந்த மாதிரிலாம் நான் என்ன விஜய் ரசிகரா, ஐயோ அரசியல் சாணக்கியர் அது இல்லை. இந்த இன்றைக்கி நடக்கிற இதில் கலை யதார்த்தம் என்ன, அவங்களுக்கு உள்ளே இருந்து வர்ற தகவல், அந்த தகவலில் இது எல்லாம் இருக்குது, இது பிரகாரம் இப்படி போகணும். ஆனால் அவர் போகிறது 2026 வச்சுக்கிங்க, 2026 போய் இறங்கிட்டு ஏதாவது வசனம் பேசிட்டு அவர் பண்ணாலும் நீங்கள் மாநிலம் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணி ஆகணும், யாரை எதிர்த்து பிரச்சாரன்றத சொல்லி ஆகணும், இஷ்யூ சொல்லி ஆகணும், இந்த இஷ்யூ இருக்குது, இந்த இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ இருக்குதுன்னு ப்ரெஸ்ஸு வந்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ரெஸ்ஸு கவலை இல்லை, சார் உங்களுடைய அர்த்தப்படம் என்ன சார்னு கேட்பாங்க, ஒன்றும் கவலையே பட மாட்டாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு சப்போர்ட் மேட்ரு கேட்பாங்கன்னா தைரியமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம், இருந்தாலும் சொல்கிறேன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். அப்போ அந்த இஷ்யூ இந்த மாதிரி விஷயம் இது எல்லாத்துக்குமே விஜய் தயாராகணும். இது தயாராகி மொதல் எலெக்ஷன் எப்படி வருதோ அதுக்கு அடுத்தடுத்து அவர் மக்கள் பிரச்சனை பேசி ரெண்டு பேர் எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு விமர்சனங்களை தாங்கணுங்க. நீங்கள் நேற்று ஒருத்தர் பேசுகிறார் ஆர் ஆசான்னு, போன எலெக்ஷனில் இந்த திமுகவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எதிரி வெளியவே கிடையாது, கூடியே இருப்பான் பார்த்துறீங்களா. இப்போ அவருடைய புள்ள கூட எதிரியாக மாறிடுறாங்க திமுகவுக்கு, சனாதனத்தை வேறு இருப்போம் அப்படின்னு. சனாதனம்னா அங்கே வேறு மாதிரி பார்க்குறான், வட இந்தியாவில் நீ வந்து அது பேசணுன்னா நீ கரெக்டாக பேசணும், சனாதனத்தில்
ஜாதி இதெல்லாம் இருக்குது, வர்ணங்கள் இருக்குது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுனீங்கன்னா நீங்கள் யாரும் உங்களை வந்து அப்போவே கூட உங்களை பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப இந்த மாதிரி பண்ண முடியாது. நீ சனாதனம் என்பது கொரோனா மாதிரி, அது டெங்கு மாதிரி, நான் இப்படி அழிப்பேன் அப்படி அழிப்பேன்னா அங்கே எடுத்து வச்சுட்டு இதை பண்ணாந்தேதி வாண்டாங்க, பாட்னா நீதிமன்றத்தில் போட்டு நீ வந்து பதில் சொல்கிறாஜான்னு. அவங்க மேட்டர் அது கிடையாது. சனாதனத்தை எதிர்த்து உதயநிதி அவர் மேல் வழக்கு வருகிறார் அப்படின்னு அதை வச்சு மறுபடியும் விட்டுவாங்க. சனாதன நம்மளுடைய இந்து தர்மம் அதை வந்து இந்த இவர் பார் உதயநிதி யார், இவர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய பையன், திமுக யார், யார் கூட இருக்காங்க, காங்கிரஸ் கூட இருக்காங்க, அந்த காங்கிரஸ் யார் இந்த பாருங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, இவங்க பாருங்கள் நம்ம இந்து தர்மத்தை இப்படி உருட்டுறதுக்கு நீ தலை கொடுக்குறியா? அப்போது அந்த இது கோமுத்ரான்னு ஒருத்தர் பேசினாரா, இதே மாதிரி போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2021 2019 வாஷ் அவுட் பண்ணாங்களா கொங்கு பெல்ட்டை டிஎம்கே 2021 ஆ ராசா பேசுகிறார் எலெக்ஷனுக்கு 2-3 நாள் முன்னாடி நினைக்கிறேன். எடப்பாடியுடைய அம்மாவை பற்றி பேசினார் யாபம் இருக்கா? ஒன்றுமே பண்ணல எடப்பாடி, திருவெற்றியூர் கூட்டம்னு நினைக்கிறேன், பேச்சை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இது அப்படி இப்படி பண்ணிவிட்டு பண்ணார். முடிஞ்சது கதை, மன்னிப்பெலாம் நான் அந்த அர்த்தத்தில் பேசலாம் அப்படின்னு மாப்பிள்ளை உருட்டினாங்க. நீ என்ன உருட்டு, ஏய் உன் வாய் தெரியும் எங்களுக்கு, இந்த ராசான்னு பேர் இருந்தாலும் சிக்கல் நினைக்கிறேன்ல, எச் ராஜா ஆ ராசா. லாஸ்டில் பார்த்தா அங்கே கொங்கு பெல்ல அடி வாங்கினாங்க. இது ஒன்று. இப்போ எம்ஜிஆரை போய் லூஸுன்ற மாதிரி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் அப்படியே இந்த எலெக்ஷன் வரைக்கும் உருட்டுவாங்க. நீங்கள் எம்ஜிஆரை வந்து நீங்கள் டிஎம்கேலேயே ஏற்றுக்கிறாங்க, மாற்று கட்சிகள்னு ஏற்றுக்கிறாங்க. நீ பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க திமுகக்குள்ளேயே இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் நிலைமை எப்படி போகணும்லாம் சொல்ல முடியாது. அது இந்த மாதிரி விஜய் மாதிரி ஆட்களுக்கு லாபமாக இருக்கும். அவரும் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் வர வர இந்த விமர்சனம் பண்ணுறதுன்றது வந்து கண்டுபிடி பண்ண ஆரம்பித்தானா அவருக்கு அது லாபமாக இருக்கும். நன்றி சார். நன்றி.